குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம வந்துட்டு வாய்ஸாக சொன்னால் புரியாதுன்னுக்காக நம்ம என்ன பண்ணோம், வீடியோவாக அதை எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ப்ளே ஸ்டோருக்கு நம்ம போகிறோம். ப்ளே ஸ்டோரில் நம்ம என்ன டைப் பண்ணணும் கேட்டோம்னா கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு ஆப், ஒரு ஐக்கான் மாதிரி வரும். அந்த ஐக்கான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு அப்பியர் ஆகும். அதில் இன்ஸ்டால்னு கேட்கும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா இன்ஸ்டால் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி, மினிமம் அமௌண்ட் ஆப் தான், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இன்ஸ்டால் ஆகிடுச்சு, செக் பண்ணிகிட்ருக்குது. ஓப்பன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓப்பன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஓப்பன் ஆகிடும். இதில் இதுதான் வந்துட்டு உங்களுடைய ஆப்புடைய ஹோம் பேஜ் மாதிரி. ஒரு வெப்சைட் போனால் வெப் பேஜ் எப்படி பார்க்குறோம், ஹோம் பேஜ் பார்க்குறோமோ அதான் இது. இதில் என்ன பண்ணுறோம்னு கேட்டோம்னா அதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது இல்லையா. நம்ம அந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணோம். ஸோ இந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரைமரியான விஷயம் என்னென்னு கேட்டோம்னா, இந்த ஒவ்வொரு யூஸருக்கும் கண்டிப்பாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய ஜிமெயில் ஐடி பார்த்தோம்னா sathishapm@gmail.com அப்படின்ற ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட். இதுதான் என்னுடைய ஜிமெயிலு. இது வந்துட்டு இதுலேயும் நம்ம சைன்இன் பண்ணி லாகின் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த மெயில் ஐடி வந்துடும். அதில் நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ப்ரைமரி ஐடி என்னென்னு கேட்டோம்னா sathishapm@gmail. ஸோ எந்த மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்கணும். ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டோம்னா என்ட்ரு ஆகிடும். இதான் என்ட்ரு ஆகிடுச்சு. அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஒரு இது தான் இது. ஸோ இதில் என்ன பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறோம். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணும்போது ஜாயின் கிளாஸ் அப்படின்னு ஒன்று வரும், க்ரியேட் கிளாஸ் அப்படின்னு வரும். க்ரியேட் கிளாஸுங்கிறது வந்துட்டு டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றது தான். அதனால் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்காது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா ஜாயின் கிளாஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ஜாயின் கிளாஸ் கொடுத்தா எப்படி சார் நம்ம ஜாயின் கிளாஸ் கொடுத்து நம்ம எப்படி வந்துட்டு நம்மளுடைய டீச்சருடைய அசைன்மெண்ட்ஸு, வீடியோஸு, இல்லை கொரிஸு எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். 12th A1 11th A1 சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த கோடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன பண்ணுவேன், சென்ட் பண்ணுவேன். இப்போ அந்த கோடை தான் நம்ம என்ன பண்ண போகிறேன், ஜாயின் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு இதில் கொடுக்க போகிறேன். ஜாயின் கிளாஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கிளாஸ் கோடுன்னு கேட்குது இல்லைங்களா. இந்த கிளாஸ் கோடு யார் க்ரியேட் பண்ணியிருப்பானா, உங்களுடைய கிளாஸ் டீச்சர், உங்களுக்கு யார் சப்ஜெக்ட் டீச்சரோ அவங்க கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை தான் இப்போ என்ன பண்ண போகிறேன், டைப் பண்ண போகிறேன். இப்போ நான் கிளாஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண கோடு என்னென்னு கேட்டோம்னா அந்த கோடை நாங்கள் இதில் டைப் பண்ண போகிறேன். பாருங்கள் ஒரு நிமிஷம். Y3CO2 2AE. இது வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் டீச்சர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் அனுப்புவாங்க. அந்த கோடை தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டைப் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி கோடு உங்களுக்கு அனுப்புவாங்க. அது என்ன கோடோ அந்த கோடை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். நான் டைப் பண்ணியாச்சு. என்ன பண்ண போகிறேன், அந்த கோடை டைப் பண்ணோடனே ஜாயின் அப்படிங்கிற பட்டன் எனேபிள் ஆகிடும்.
எனேபிள் ஆன பிறகு அந்த ஜாயின் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஜாயின் கொடுத்தோம்னா வேலிடேட் ஆகுது, கோடு வேலிடேட் ஆகுது பார்த்தீங்களா. கோடு வேலிடேட் ஆகிடுச்சு. 11th A1 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலு ஒரு ஒரு டெமோ வீடியோ. இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு கேட்டோம்னா, ஜஸ்ட் சிம்பிள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, கிளாஸ் ஒர்க்குக்கு நம்ம போகிறோம். கிளாஸ் ஒர்க்கில் டெமோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுதான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பக்கூடிய ஒரு டெமோ வீடியோ. ஜஸ்ட் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ தான். இப்போ டெமோ வீடியோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அது இது ஒரு சாம்பிள் வீடியோ. இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ளே பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுது. கூகுள் டிரைவில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ப்ளே ஆகுது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீடியோ பார்க்குறோம். பார்த்துட்டு கிளாஸ் கமெண்ட் கீழே பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனுடைய பாட்டத்தில் கிளாஸ் கமெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம விளையாட்டுத்தனமே எடுத்துக்கூடாது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், வாட்ச் பண்ணிட்டேன். வாட்ச்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறீங்க. இந்த டேக் வந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டோம்னா, என்னுடைய கிளாஸ் க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல கமெண்ட்டாக ஆட் ஆயிரும் வித்து இவருடைய உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ஆட் ஆகும். இது எதுக்குன்னா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். யார் யார் இதை பார்த்துருக்காங்க, யார் யார் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். இதில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் யார் யார் வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஆட் கிளாஸ் கமெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும். அடுத்தது என்னென்னா, அசைன்மெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சப்மிட் பண்ண போகிறோம். இந்த அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே இதில் யுவர் ஒர்க், நான் இந்த மாதிரி ரைட் அண்ட் நோட் ஆன் டைப்ஸ் ஆஃப் மல்டிமீடியா ஃபைல் ஃபார்மெட், நாங்கள் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டில் எழுதுவீங்க இல்லை ஏதாவது ஒரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அப்போ அது மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு ஸ்லைட் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அதே கேட்கும். இதில் பார்த்தோம்னாக்கா ஃபைலு, ட்ரைவு, லிங்க்கு, டேக் ஃபோட்டோ அப்படின்னு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நான் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போது டேக் ஃபோட்டோ ஏதாவது எழுதி வச்சுருப்பீங்க. இது டெமோவாக இருக்கிறதுனால ஒரு வீடியோவை நீங்கள் காட்டுறீங்க, இதுதான் ஆன்சரு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், இதை நான் கேப்சர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு கேப்சர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நாங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தோம். அந்த அசைன்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஹேண்ட் ரிட்டனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை கேப்சர் பண்ணி அட்டாச்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ண பிறகு அப்படியே விட்டுறக்கூடாது, ஹேண்ட் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு, இங்கே பாருங்கள் அதே ஒரு ஸ்க்ரீன்லேயே அதிலே ஒரு இன்டராக்டிவ் தான். அதனால் அதே கேட்க போகிற ஒன் அட்டாச்மெண்ட் வில் பி சப்மிட்டட் ஃபார் ரைட் அண்ட் நோட் ஆன் டைப்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. அதாவது இது வந்து நாங்கள் கொடுத்த அசைன்மெண்ட்டு, இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது உங்களுடைய ஆன்சர். இப்போ என்ன பண்ணணும், கேன்சல் கொடுத்துடக்கூடாது, ஹேண்டின் மறுபடியும் என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். ஹேண்டட் இன் அப்படின்னு வந்துருச்சு. உங்களுடைய ரெக்கார்டு எங்கே ஆயிரும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த 11th A1 ஒரு கோடு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கோடில் இருக்கக்கூடிய மெசேஜுக்கு என்ன ஆகிடும், அந்த ஆப்புக்கு என்ன ஆகிடும், அந்த கிளாஸுக்கு என்ன ஆகிடும்னா, நீங்கள் போட்ட சப்மிட்மெண்ட் சப்மிட் ஆகிடும்.
ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா உங்களுடைய அசைன்மெண்ட்டையும் வீடியோவையும் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்து எங்களுக்கு என்ன பண்ணணும்னா சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு இது இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன் பண்ணியோ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.